நூறு நாள் வேலை மத்திய அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி மேற்பார்வையாளராக ஒருவரை நியமிக்க மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காரு. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து 37 மாவட்டங்களில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டு இத்திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களில் ஒருவரை பணி இணையாளராக தேர்வு செய்து அவர் பணிகளை மேற்பார்வையிட மத்திய அரசு அனுமதியானது அளித்திருக்கிறது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊராட்சியில் 1க்கு மேற்பட்ட பணிதளங்கள் இருப்பதால் ஒவ்வொரு பணிக்கும் ஒரு பணியாளர்களை தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் தனிநபர் மற்றும் சமுதாய பணி ஆகியவை ஒரே நேரத்தில் பணிதளத்தில் நடந்தால் ஒரு பணி இணையாளரே இரு பணிகளும் போதுமானது. அதே போல 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேசிய ஊரக வேலை திட்டத்தில் தொழிலாளர்கள் அனைவருமே பணி இணையாளராக தகுதியானவர்கள். கடந்த ஆண்டுகளில் குறைந்தது 50 நாட்களாவது ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றிருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். தகுதியான பெண் தொழிலாளர்கள் இணையலின் ஆண் தொழிலாளர்களை நியமிக்கலாம். பணி இணையாளர் பணி துவங்கியது முதல் முடியும் வரை அல்லது ஒரு நிதியாண்டில் 100 நாட்கள் ஆகியவற்றில் எது முந்தியதோ அந்த நாள் வரை பணியாற்றலாம் என அத்தகப்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. பணி இணையாளர் மின்னணு வருகை பதிவேடை பராமரித்தல், ஒவ்வொரு நாளும் வருகை பதிவு செய்தல், காலை மற்றும் மாலை மின்னணு வருகை பதிவேடு, செயலியை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்தல் போன்ற பணிகளை செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மத்திய அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து 100 நாள் வேலை செய்யக்கூடிய அந்த இடங்களில் வந்து மேற்பாளர் பார்வையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வருவாங்க. அதாவது வந்து புகைப்படம் எடுப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த அதாவது பணிதாள பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பணிதாள பொறுப்பாளர் வந்து இப்போ இங்கே எடுத்துட்டு இன்னொரு லக்கம் போய் எடுப்பாங்க, இப்படி மாறி மாறி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு 5-6 இடங்களில் வேலை நடக்குது அப்படின்னா அந்த 5-6 இடங்களிலுமே ஒரே பணிதாள பொறுப்பாளர் தான் இப்போ வேலை புகைப்படம் எடுத்து எல்லாம் பார்ப்பேன். அதற்கு வந்து அங்கே அந்த கிராம வாரியாக ஒவ்வொரு நபரும் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய வழிகாட்டு நெறிமுறைகள் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே ஐஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.